Hi friends, welcome to Vishnu CS SetNet Education Channel. In the video, IP address, classes of IP address, net ID, host ID, subnet mask, the important topics in the video, we will discuss. First, we will talk about net ID and host ID. Classes A, B, C, D, E, 5 classes. Net ID, host ID, we will talk about a trick idea. Now, ஒரு ஐபி அட்ரஸை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 8 பிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4 பார்ட் டாட் வச்சு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் கிளாஸ் ஏன்னு வரப்ப ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் நெட் ஐடி, பேலன்ஸ் உள்ள 3 வந்து ஹோஸ்ட் ஐடி. ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நெட் ஐடி, பேலன்ஸ் உள்ள 3 ஹோஸ்ட் ஐடி. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கிளாஸ் ஏக்கு. அப்போ இந்த இடத்துல சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன வரும் அப்படின்னா, நெட்டுன்னு வர்றதெல்லாம் 255 வரும், ஹோஸ்ட்னு வர்றதெல்லாம் 0 வரும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 255 ஒரு நெட்டு வந்திருக்கிறதுனால 255, மீதி மூணுமே வந்து நோடு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல 000 அப்படின்னு போட்டிருக்கேன். நோடு அப்படின்னா ஹோஸ்ட் ஐடி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுமே, இப்போ 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரெண்டும் நெட் ஐடி, நெக்ஸ்ட் உள்ள ரெண்டும் நோடு. நோடு மீன்ஸ் இந்த இடத்துல ஹோஸ்ட் ஐடி. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டும் நெட் ஐடி, நெக்ஸ்ட் வர ரெண்டு பார்ட்டும் ஹோஸ்ட் ஐடி. அப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு 2 வந்து 255, லாஸ்ட் ரெண்டும் ஹோஸ்ட்டுக்கு 00 வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் சி. கிளாஸ் சியில் 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 4 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு 3 வர்றது நெட் ஐடி, லாஸ்டில் வர்றது 1 வந்து நோடு, அதாவது ஹோஸ்ட் ஐடி. அப்போ இந்த இடத்துல வரப்போ ஃபஸ்ட்டு 3 வந்து 255 போட்டுருவோம், லாஸ்ட்டு 0. இந்த ஏபிசி இந்த 3 கிளாஸஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் 2 மட்டும் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் டியில் எல்லாமே வந்து நெட் ஐடி தான், நோ ஹோஸ்ட் ஐடி. அப்போ இது எல்லாமே வந்து 255 தான் இருக்கும், 4 பார்ட்ஸுமே நோ ஹோஸ்ட் ஐடி. நெக்ஸ்ட்டு இஐபி அட்ரஸ், இ கிளாஸோட ஐபி அட்ரஸில் நோ நெட் ஐடி, நோ ஹோஸ்ட் ஐடி. நோ நெட் ஐடி, நோ ஹோஸ்ட் ஐடி, இது ஒரு க்வெஸ்டனே இருக்குது. எந்த கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸில் நோ நெட் ஐடி, நோ ஹோஸ்ட் ஐடி? ஆன்சர் கிளாஸ் இ ஐபி அட்ரஸ். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிளாஸ் ஏ எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏபிசிடின்னு வரிசையாக எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு இதில் 1 மட்டும் நெட்டு, மீதி உள்ள 3 பார்ட்ஸ் நோடு, அதான் ஹோஸ்ட் ஐடி. செகண்டில் பியில் ஃபஸ்ட் ரெண்டும் நெட் ஐடி, நெக்ஸ்ட் ரெண்டும் ஹோஸ்ட் ஐடி. அதேமாதிரி சியில் ஃபஸ்ட்டு 3 நெட் ஐடி, லாஸ்ட் 1 ஹோஸ்ட் ஐடி. கிளாஸ் அடியில் எல்லாமே நெட் ஐடி. கிளாஸ் இயில் நோ நெட் ஐடி, நோ ஹோஸ்ட் ஐடி. இந்த இடத்துல நெட்டுன்னு வரதெல்லாம் 255 போட்டுக்கணும், ஹோஸ்ட் ஐடி வரதெல்லாம் 0 போட்டுக்கணும். இது ஈஸியாக நம்ம மெமரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் நெட் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி. ஆல்ரெடி யூஜிசி நெட் ஐடி நம்ம எழுதினவங்களுக்கு தெரியும், இது மாதிரி ரெகுலராக ஒரு க்வெஸ்சன் நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடியிலேருந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க, இது வந்து இதோட நெட் ஐடி என்ன, ஹோஸ்ட் ஐடி என்ன, நெட்ஒர்க் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஐபி அட்ரஸில் ஃபஸ்ட்டு இது எந்த கிளாஸோட ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் பண்ணாலே அது கிளாஸ் ஏயோட ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட்டு இதோட நெட் ஐடி அப்படின்னா, கிளாஸ் ஏயில் ஃபஸ்ட்டு 1 மட்டும் நெட் ஐடி, பேலன்ஸ் உள்ள 3 ஹோஸ்ட் ஐடி. ஓகே, இப்போ நெட் ஐடி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 1, ஹோஸ்ட் ஐடின்னு கேட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் உள்ள 3 பார்ட்டும் ஹோஸ்ட் ஐடி. நெட்ஒர்க் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் நெட்ஒர்க் அட்ரஸ், மீதி உள்ள பேலன்ஸ் 3 ஹோஸ்ட் அட்ரஸ். அதனால் நெட்ஒர்க் அட்ரஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள 1 வந்து அப்படியே எழுதணும். ஏன் அப்படின்னா, கிளாஸ் ஏயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் நெட் ஐடி, மீதி 3 பார்ட்டும் ஹோஸ்ட் ஐடி. அதனால் ஃபஸ்ட்டு 1 மட்டும் 1 போட்டு மீதி எல்லாமே 0.0.0, இவ்வளோதான். இதுதான் வந்து நெட்ஒர்க் அட்ரஸ், இப்படி போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இதோட நெட்ஒர்க் அட்ரஸ் நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடி கண்டுபிடிக்கணும். 190 அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இது கிளாஸ் பியோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ் பியோட ஐபி அட்ரஸ் அப்படின்னா
first two parts என்ன வரும் அப்படின்னா net ID வரும் second third part fourth part host ID அப்படின்னு வரும் net ID host ID first two net ID last two வந்து host ID class B ல இதோட நெட்வொர்க் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்ப நெட் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் தான் கிளாஸ் பி ல அப்ப 190.13 என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும் ஹோஸ்ட் ஐடிக்கு 0.0 தட்ஸ் ஆல் இவ்வளவுதான் நெட்வொர்க் அட்ரஸ் இப்படி ஒன்று கேட்டிருக்காங்க கிளாஸ் சி லெவல ஐபி அட்ரஸ் இதுல எப்படி நெட்வொர்க் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ 201 அப்படின்னு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது கிளாஸ் சியோட ஐபி அட்ரஸ் கிளாஸ் சியில் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா நெட் ஐடி லாஸ்ட் உள்ள ஒரு பார்ட் மட்டும்தான் ஹோஸ்ட் ஐடி நெட் டாட் நெட் டாட் நெட் டாட் ஹோஸ்ட் இதுதான் ஃபார்முலா கிளாஸ் சியோட ஐபி அட்ரஸ்க்கு இப்போ இதோட நெட்ஒர்க் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 201.2.4.0 ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸும் நெட்ஒர்க் ஐடி லாஸ்ட்ல உள்ள ஒன் மட்டும் ஹோஸ்ட் ஐடி அதனால லாஸ்ட்ல உள்ள ஒன் மட்டும் லாஸ்ட்ல உள்ள இந்த ஒரு அட்ரஸ் மட்டும் ஜீரோ வரும் சப்நெட் நெக்ஸ்ட் டாபிக் சப்நெட் சப்நெட் இஸ் அ லாஜிக்கல் சப்டிவிஷன் ஆஃப் ஐபி நெட்ஒர்க் ஐபி நெட்ஒர்க்ல ஒரு சின்ன சப்டிவிஷனை தான் நம்ம சப்நெட் அப்படின்னு சொல்றோம் இந்த டிவிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் சப்நெட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மினிமைசஸ் த பிராட்காஸ்டிங் மேக்ஸிமைசஸ் நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் சிம்பிளிஃபைடு மேனேஜ்மெண்ட் செக்யூர்ட் தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்நெட்டிங் நெக்ஸ்ட் சப்நெட் மாஸ்க் சப்நெட் மாஸ்க் இஸ் எ 32-bit நம்பர் இது வந்து ஒரு 32-bit நம்பர் இது எது எதை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா நெட்ஒர்க் போர்ஷன் அண்ட் ஹோஸ்ட் போர்ஷன் ஐபி அட்ரஸில் எந்த அட்ரஸ் வந்து நெட்ஒர்க் ஐடி எது வந்து ஹோஸ்ட் ஐடி அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் சப்நெட் மாஸ்க் அப்படிங்கிறது சப்நெட் மாஸ்கில் டூ பார்ட் இருக்கு நெட்ஒர்க் பிட் ஒன்று ஹோஸ்ட் பிட் ஒன்று நெட்ஒர்க் பிட் வந்து 1 ஹோஸ்ட் பிட் வந்து 0 நெக்ஸ்ட் சப்நெட் மாஸ்க் இதில் டூ டைப்ஸ் இருக்கு பவுண்டரி லெவல் மாஸ்கிங் ஒன்று நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் ஒன்று பவுண்டரி லெவல் மாஸ்கிங் அப்படின்னா 0.255 நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் அப்படின்னா வித்தின் 0 and 255 ஜீரோக்கும் 255க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் பவுண்டரி அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்ட் அந்த எண்ட் அப்படின்னு அர்த்தம் அப்போ 0 and 255 தான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் மீதி உள்ள நம்பர்ஸ் வித்தின் இந்த நம்பருக்கு இடையில உள்ளது எல்லாமே நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் ஃபைண்ட் சப்நெட் மாஸ்க் யூஜிசி நெட் எக்ஸாமில் நெட்ஒர்க்கில் இதுலேருந்து ஒரு கொஷின் சிம்பிளாக கேட்பாங்க ரொம்ப டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னா தான் இதில் நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஜென்ரலாக பவுண்டரி லெவல் மாஸ்கிங்லேருந்து தான் கொஷின் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க ரொம்ப டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னா நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங்கில் கேட்டிருக்காங்க டூ டைம்ஸ் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க சப்நெட் மாஸ்க்காக டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம் பவுண்டரி லெவல்னா நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் பவுண்டரி லெவல் அப்படின்னா 0 and 255 இந்த லெஃப்ட் ஹேண்டு 0 ரைட் ஹேண்டு 255 இதுதான் வந்து பவுண்டரி அப்படின்னு சொல்கிறோம் நான் பவுண்டரி அப்படின்னா வித்தின் 0 and 255 இன்பிட்வீன் இடையில உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது இந்த டூ டைப்ஸில் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வரைக்கும் பவுண்டரி லெவல் மாஸ்கிங்கில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா கொஸ்டின் ஃபைண்ட் சப்நெட் மாஸ்காக இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க இதோட சப்நெட் மாஸ்க் அட்ரஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஐபி அட்ரஸை இங்கே எடுத்து எழுதிடலாம் எடுத்து எழுதியாச்சு ஐபி அட்ரஸ் எடுத்து எழுதிட்டு இது எந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ இந்த இடத்துல 140 அப்படின்னோடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கிளாஸ் பியோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் கிளாஸ் பியோட நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடி என்ன அப்படின்னா கிளாஸ் பிக்கு ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டும் நெட் ஐடி லாஸ்ட் டூ பார்ட் ஹோஸ்ட் ஐடி அப்போ ஃபர்ஸ்ட் டூ பார்ட்டுக்கு 255 வரும் லாஸ்ட் டூ பார்ட்டுக்கு 0.0 வரும் அது அப்படியே போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஷார்ட்கட் ஐடியா 255 இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா முழு நம்பர் 255 வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள இந்த 140 இது மாதிரியெல்லாம் நம்பர் இருக்கும்ல அதை எழுதிடலாம் நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் 0 வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ளதை எழுதக்கூடாது அந்த 0 போட்டுடணும் இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக சப்நெட் மாஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஐபி அட்ரஸை எழுதிடணும் எழுதிட்டு ஃபஸ்ட் நம்பரை வச்சு இது எந்த கிளாஸ்
ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த 255 இதை போட்டுக்கணும். இது இப்போ கிளாஸ் பி அப்படிங்கிறதுனால கிளாஸ் பியில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டும் நெட் ஐடி, லாஸ்ட் ரெண்டு பார்ட்டும் ஹோஸ்ட் ஐடி. அதனால் நெட் ஐடிக்கு 255 போட்டேன், ஹோஸ்ட் ஐடிக்கு 00 போட்டுட்டேன். இப்போ 255 வந்தாலே இதை போடக்கூடாது, அதுக்கு பதிலாக மேலே உள்ள இந்த நம்பர்ஸாக போட்டணும். 140 போட்டாச்சு, 11 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 0 இருக்குது, இதில் நம்பர் இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 தான் போடணும். 255 வந்துச்சு அப்படின்னா 255 போடாமல் மேலே உள்ள நம்பரை போடலாம். 0 வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள நம்பரை போடாமல் 0 போடலாம். ரெண்டு தடையும் 0 போட்டாச்சு. இப்போ இதுதான் சப்நெட் மாஸ்கோட அட்ரஸ், பவுண்டரி லெவல் சப்நெட் மாஸ்கோட அட்ரஸ். நெக்ஸ்ட்டு நான் பவுண்டரி ஆர் அன்பவுண்டரி லெவல் மாஸ்கிங் கண்டுபிடிக்கிறது. ஐபி அட்ரஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அது மாதிரி அன்பவுண்டரி லெவல் மாஸ்காக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நம்பரும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் இன்டைரக்டாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ கிளாஸ் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கதா எடுத்து எழுதிக்கணும். இது என்ன கிளாஸ் அப்படின்னா 120 வந்திருக்கிறதுனால கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். அன்பவுண்டரி லெவல் மாஸ்க்கும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இதை டைரெக்டாக அப்படி நேராக வர மாதிரி எடுத்து எழுதிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 255 வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள நம்பர் எழுதணும், 0 வந்துச்சுன்னா 0 போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல 255 இருக்கிறதுனால 120 இங்கே போட்டுட்டோம், 0 இருக்கிறதுனால 0 போட்டோம். இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால இந்த நம்பர் போடாமல் 0 போட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நம்பர் இருக்குது, இங்கேயும் நம்பர் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே நம்பர் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? ஒன்று, ஒரு இடத்துல 255 வந்துச்சு அப்படின்னா 255 போடாமல் மேலே உள்ள நம்பரை போடுவோம். சப்போஸ் ஒரு இடத்துல 0 வந்துச்சு அப்படின்னா 0 போடுவோம். இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே நம்பர் வந்துருக்கு, அது எப்படி போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள நம்பர் 22 பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். இப்படி போட்டுக்கலாம், டெசிமல் டு பைனரி, ரெண்டாவது டிவைட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய 22 பைனரியோட வேல்யூ இது தான். நெக்ஸ்ட்டு 128, அதே மாதிரி 128 அதாவது டெசிமல் டு பைனரி, ரெண்டாவது டிவைட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 128 வர்ற நம்பர் பைனரி நம்பர் இப்படி வரும். எந்த நம்பராக இருந்தாலும் அதை நம்ம 8 பிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 128 ஆக்சுவலாகவே 8 பிட்ஸில் இப்படி வந்துடும். 22 கண்டுபிடிக்கிறப்ப ஆன்சர் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். 22 கண்டுபிடிக்கிறப்ப 5 பிட்ஸ் தான் வந்திருக்கு, 8 பிட்ஸ் போடணும். ஐபி அட்ரஸ் எப்போதுமே ஆஃப்டர், அதாவது 8 பிட்ஸ். அப்போ ஃப்ரண்ட்டில் 3 பிட்ஸ் லெஃப்டில் போட்டுக்கணும். 0 ஹேஸ் நோ வேல்யூ, அதனால் 0 போட்டுக்கிறோம். 0 போட்டு இந்த இடத்துல நேராக எடுத்து எழுதிக்குவோம். ரெண்டு எடுத்து எழுதிட்டு இந்த இடத்துல ஆண்ட் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும், ஆண்ட் கேட் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். அதாவது ஆண்ட் கேட் ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே 1 அப்படின்னு இருந்தால் தான் அவுட்புட் வந்து 1 வரும், அதர்வைஸ் 0. அப்போ இந்த இடத்துல காணப்படுங்க, எல்லாமே இந்த இடத்துல 0 0 0, ரெண்டுமே ரெண்டு இடத்துலையுமே எதுலேயுமே 1 வரல, மாறி மாறி தான் வருது. அப்போ எல்லாமே இந்த இடத்துல 0 தான் வருது. இப்போ 0 அப்படின்னா இதோட வேல்யூ 0 தான். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடலாம், ஆட்டோமேட்டிக்காக 0 போட்டுருவோம். இது ஒரு டைப் ஆஃப் அன்பவுண்டரி மாஸ்க். நெக்ஸ்ட்டு நான் பவுண்டரி லெவல் மாஸ்கில் இது ஒரு டைப் ஆஃப் கொஷின், கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. நான் பவுண்டரி லெவலும் இன்டைரக்டாக கொடுத்துருக்கலாம், டைரெக்டாகவும் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து கிளாஸ் சி அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு 3 நெட் ஐடி, லாஸ்ட் 1 மட்டும்தான் ஹோஸ்ட் ஐடி. அதனால் ஃபஸ்ட்டு 3 அவங்களே கொடுத்துருக்காங்க நெட் ஐடி, லாஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஐடி இப்படி கொடுத்துருப்பாங்க. சில இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே கொடுக்காம /240 அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் மட்டும் 240, மீதி எல்லாம் வந்து 255 போடணும் அப்படிங்கிறது இன்டைரக்ட் மீனிங். இப்போ இந்த இடத்துல எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். 255 இருந்துச்சு அப்படின்னா எப்பொழுதுமே மேலே உள்ள அந்த நம்பரை தான் நம்ம போடுவோம். இப்போ இங்கே 255 இருக்கிறதுனால 200 போட்டோம், இங்கே 255 இருக்கிறதுனால 34 போட்டோம், இங்கே 255 இருக்கிறதுனால 22 போட்டோம். 0 இருந்துச்சுன்னா 0 போட்டுருவோம். இந்த இடத்துல ரெண்டுமே நம்பர் இருக்குது, லாஸ்ட் பிட்டில் ரெண்டுமே நம்பர் இருக்குது. ரெண்டுமே நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம், பைனரி வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ அதே மாதிரி தான் 156 பைனரி வேல்யூ நான் இது மாதிரி டிவைட் பண்ணி ரிட்டானா ஷேப்பில் எடுத்து எழுதிட்டேன், 8 பிட்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 240 கீழே உள்ள அந்த 240 பைனரி நம்பர் இது மாதிரி டெசிமல் டு பைனரி இது மாதிரி இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டேன், எடுத்து எழுதிட்டேன். டானா ஷேப்பில் எடுத்து எழுதுகிறப்ப இந்த நம்பர் வந்துருக்கு. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்டில் அப்ளை ஆண்ட் ஃபங்க்ஷன், ஆண்ட் கேட் ஃபங்க்ஷன் வேல்யூ அப்ளை பண்ணணும். அந்த மெத்தட் அப்ளை பண்ணுறப்ப ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டுமே 1 அப்படின்னு இருந்தால் தான் அவுட்புட் வந்து 1 அப்படின்னு வரும்.
இப்போ இந்த அர்த்தம் எப்படி வருது அப்படின்னா இது ரெண்டுமே ஜீரோ, அதனால் ஜீரோ, ரெண்டும் ஜீரோங்கிறப்ப ஜீரோ, ஏ வேல்யூ ஒன்னாக இருக்குது, பி வேல்யூ ஜீரோவாக இருக்குது, அப்போ ஜீரோ. இது மாதிரி பார்க்குறப்ப இந்த இடத்துல மட்டும்தான் ஏ வேல்யூ ஒன்னு இருக்குது, பி வேல்யூ ஒன்னு இருக்குது, அப்போ அவுட்புட் வந்து ஒன் வரும். இந்த இடத்துல ஏ வேல்யூ ஜீரோ, பி வேல்யூ ஒன், அப்போ ஜீரோ தான் ஆண்ட் வேல்யூ. இப்போ இதில் பார்க்குறப்ப ஏ வேல்யூ ஒன், பி வேல்யூ ஒன், அப்போ அவுட்புட் வந்து ஒன். இப்போ லாஸ்ட்டில் அவுட்புட் வந்து இப்படி வந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட பைனரி டு டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பைனரி டு டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு 144 வரும். அது எப்படி பைனரி டு டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது 1, 2, 4, 8 இது மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எந்த இடத்த மட்டும் ஒன் வருதோ அதை மட்டும் டிக்கெட்ஸ் அந்த நம்பரை ஆட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போடாச்சு, இது வந்து 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. இப்போ எந்த இடத்துல ஒன் வருது அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். 128 நேராக ஒன் வருது, அப்புறம் 16 நேராக ஒன் வருது. அப்போ இந்த 128 16 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 144 வரும். இப்போ இந்த 144 அந்த இடத்துல போட்டுற வேண்டியது தான். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த நம்பரை டெசிமல் டு பைனரியாக மாற்றி இங்கே போடுறோம். திரும்ப இதை ஆண்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு வர்ற பைனரி நம்பரை திரும்ப டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் போட்டுறணும். இதுதான் இந்த லாஸ்ட்டு இந்த வேல்யூ தான் வந்து நான் பவுண்டரி லெவல் மாஸ்க் அட்ரஸ். தட்ஸ் ஆல். ஈஸி தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக க்வெஸ்சன் எடுக்கணும் அப்படின்னா நான் பவுண்டரி லெவல் மாஸ்க்லேருந்து இது மாதிரி 2 times கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பவுண்டரி லெவல்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.